கவனமாக இருக்கணும். இன்னைக்கு போன பதிவில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒலியின் மூலம் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஆபத்து இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது முதல் பதிவு ஒன்று போட்டிருந்தேன். நிறைய சம்பவங்கள் இருக்கு, அதில் ஒரு சம்பவம் அந்த மைக் முருகனை காப்பாற்றினது. மைக் முருகனை காப்பாற்றினதுக்கு அப்புறம் நான் ஸ்கூலில் அலமீன் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா, அலமீன் ஸ்கூலில் வேலை பார்க்கும்பொழுது நான் எல்கேஜி டீச்சர் அப்படின்னு சாதாரணமாக தான் சொல்கிறேன். எல்கேஜி டீச்சர் அப்படி இல்லை, அப்படிலாம் அந்த சொல்லும் தன்மையை பொறுத்து அவங்க எந்த விதத்தில் சொல்கிறாங்கங்கிறது தெரிஞ்சு. சில காலேஜஸ் இந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு, இந்த பிளஸ் டூ ஹையர் செகண்டரி டீச்சர்ஸ், பிரைமரி டீச்சர்ஸ், ப்ரீ பிரைமரி டீச்சர்ஸ், சாரி அந்த எல்கேஜி டீச்சர், யூகேஜி டீச்சர், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ், அவங்களெல்லாம் பார்த்து இப்படி ஒரு மாதிரி இப்படி ஏளனமாக சிரிப்பாங்க. எல்கேஜி டீச்சரா, அவங்கள வந்து ரொம்ப கிரேடாக ரொம்ப மட்டமாக இட போடுவாங்க. இவங்க காலேஜ் லெக்சரராக காலேஜ் ப்ரொஃபஸராக மும்படி சம்பளம் வாங்குறாங்களாம், அங்கே பூரா படிக்கிறதுக்கு கூட வாசிக்கிறதுக்கு கூட தெரியாமல் எல்லாம் மக்கு பண்டாரங்களை உட்காந்துருக்கோம். மண்டை காய்காயின் கைதா ஒருத்தனை படிக்க வச்சு எல்லாம் பண்ணி இங்கேருந்து கொண்டு வர்றது எல்கேஜி டீச்சர், எல்கேஜி டீச்சர், யூகேஜி டீச்சர், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர், பேசிக்கை போட்டு தான் அங்கே மேலே அனுப்புகிறோம். ரொம்ப ஆணவத்தில் ஆடக்கூடாதுன்னு செருக்கு. இப்போ உள்ள காலங்களெல்லாம் வந்து டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்கறது இல்லை, பேரண்ட்ஸ் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லா பேரண்ட்ஸும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வந்து முதல்ல கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் ஆனப்பறம் எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத விட குழந்தைக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் தான் கல்யாணமே பண்ணணும். ஆ, எப்படி நம்ம குழந்தைக்கு ஸ்கூலில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அட்மிஷன் வந்துடுறோமோ அதே மாதிரி குழந்தைகளுக்கு எப்படி ஏபிசிடி சொல்லிக் கொடுக்கணும், ஆனா வண்ணா சொல்லிக் கொடுக்கணும், அப்புறம் ஹிந்தியோ மராட்டியோ எந்த ஒரு பாஷையாக இருந்தாலும் சரி அடிப்படை எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ட்ரைனிங்கும் பேரண்ட்ஸுக்கும் வேணும். சரி, பேரண்ட்ஸை விடு, அந்த குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு வீட்டில் பாட்டி தாத்தானும் இருப்பாங்க, இல்லைனா அத்தை சித்தி இருப்பாங்க, மாமா இருப்பாங்க, மாமா மாமி இருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி பக்கத்து வீட்டில் யார் வீட்டிலயா சேர்ந்து வளரும், பக்கத்து வீட்டில் போய் விளையாட போவோம், அங்கே யாராவது இந்த எனக்கு எப்படி ரமணியை நான் சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு எப்படி ஸ்ரீனிவாச சர்மா வீட்டில் ஷியாமலாக்கா, கோமாக்கா, உஷாக்கா இவங்க எல்லாரும் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதே மாதிரி அக்கம் பக்கத்து வீடுகளையும் சொல்லிக் கொடுப்பாங்க. கல்வி எங்கே வேணுமாலாம் கற்றுக்கொள்ளலாம், ஆனால் மெத்தட் ஆஃப் ரைட்டிங், மெத்தட் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம், கற்றுக் கொடுக்கலாம் என்பது பேசிக்கு வராது சரியா. அது மாதிரி இந்த காலேஜ் ப்ரொஃபஸர்ஸும் இந்த எல்கேஜி டீச்சரை பார்த்தா அப்படி ஒரு மாதிரியாக நினைப்பாங்க. இவங்க மூடி சம்பளம் வாங்குறாங்க, ஹையர் கிரேடில் இருக்கிறாங்க, ஆனால் இவங்க எல்கேஜி டீச்சர். எல்கேஜி டீச்சரை நீ மேய்ச்சி பாரு, மண்டை காயும். எல்கேஜி ப்ரீகேஜி இந்த குழந்தைகளெல்லாம் அந்த பால் குடிச்சிட்டு மறந்து குடிக்கிறத மறந்துட்டு வரதெல்லாம் மேய்ச்சி பார்க்கணும், உண்டை காயும். இதான் சரி, இது ஒரு பக்கம். எல்கேஜி டீச்சர் நான் வந்து டென்த்து ஸ்டூடெண்ட்டுக்கு, ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னுடைய டீச்சருக்கு, நான் ப்ளஸ் டூ படிக்கும்போது என்னுடைய டீச்சர் எம்காம் படிச்சுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நோட்ஸ் எல்லாம் நான் எழுதி கொடுப்பேன், எக்கனாமிக்ஸ் மீனிங் எல்லாம் டீச்சருக்கு சொல்லிக் கொடுப்பேன், புரிய வைப்பேன். அதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது டீச்சருக்கு ஒன்றும் தெரியல அப்படி கிடையாது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமும் தெரிஞ்சிடாது, எல்லாரும் எல்லா விஷயத்திலும் முட்டாள் கிடையாது. டீச்சருக்கு நான் வந்து சாந்தி டீச்சருக்கு இவங்களுக்குலாம் நான் சொல்லிக் கொடுத்துட்டாப்புல இங்கிலீஷ் இது அந்த எக்கனாமிக்ஸ் மீனிங்கு காமர்ஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டாப்புல ரொம்ப வசதியும் கிடையாது, டீச்சர் மட்டமும் கிடையாது. சரி, அப்படி டென்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறது, எனக்கு கணக்கு வராது, அறிவியல் வராது, இந்த ரெண்டும் மண்டையில் ஏறாது. மற்றபடி இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா உண்டு, இங்கிலீஷ் அறிவு உண்டு, அர்த்தங்களை சொல்லி புரிய வைக்கக்கூடிய டீச்சிங் திறமை எனக்கு உண்டு. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அந்த விஷயத்தை எப்படி சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிற அந்த இயற்கையான திறமையை
எனக்குள்ள திறமை இருக்கு அப்படிங்கறத என்னுடைய குரு கண்டுபிடிச்சு எனக்கு தட்டி எழுப்புறாரு. இதாயத்துல இஸ்லாம் ஸ்கூல், அகமது பஷீர் சார். எனக்கு எல்லாம் கற்று கொடுத்தது ரமணி அண்ணா. புனரபி ஜனனம் புனரபி மரணம், அதாவது என்னதான் உய்யார குச்சால கும்பல நம்ம வந்து சிங்கிச்சுக்க ஆடினாலும் மரணம் என்று நிழந்ததுக்கு அப்புறம் மறுபிறவியும் ஒன்று எடுக்கும்போது நம்ம ஒன்றும் தெரியாது, முட்டாளாகத்தான் நம்ம இருப்போம். அங்கும் நமக்கு யாராவது குருங்கிறது வரணும். தெரியுது. அப்ப நான் எல்கேஜி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் டூ முடிச்ச உடனே என்னை காலேஜில் எங்கள் வீட்டில் அனுப்ப மாட்டேன்ட்டா எங்கள் அக்கா. நான் அந்த புக்ஸ் எல்லாம் காலேஜ் அந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நான் போட்டிருந்தேன். அது வந்து புக்ஸு நான் சேர்ந்துட்டேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எங்கள் அக்கா அந்த புக்ஸ் எல்லாத்தையும் தூக்கி விட்டு இருந்தா, நீ எப்படி நீ என்ன கேட்காம நீ காலேஜ் சேருவ, காலேஜ் படிக்க போவ, அப்படி இப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் புக்கெல்லாம் எரிச்சு எல்லாம் பண்ணி விட்டா. நல்ல வேளை என்னோட சர்டிஃபிகேட்ஸு, பிளஸ் டூ சர்டிஃபிகேட்ஸு, எஸ்எஸ்எல்சிஸ் மார்க் ஷீட்டு இதெல்லாத்தையும் யாரோ எங்கிட்டருந்து பிடுங்கி போயிட்டாங்க. என்னுடைய வெல்விஷஸ் என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காலேஜில் சேரும்போது டிசி கொடுக்குறாங்க. டிசி கொடுத்துட்டு நாங்கள் சேர்ந்து டிசி அங்கே இருக்குது மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில். மார்க் ஷீட்டெல்லாம் யாரும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க பத்திரமா, உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் அக்கா எரிச்சிருவா அப்படின்னு தூக்கி பிட்டெரிஞ்சு எல்லாமே. சரி, இப்போ கம்மிங் டு த பாயிண்ட். அப்போ நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அல்லமி ஸ்கூல் டீச்சர் வேலைக்கு நான் சேர்றேன். ட்ரைனிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சேர்ந்தாச்சு. ஸ்கூலில் டீச்சரும் ஒவ்வொரு குழந்தையிலையாக நம்ம ஸ்டடி பண்ணணும். ஒரு குழந்தையிலையா, நானும் ஒரு குழந்தை. என்னுடைய சுவாவமே குழந்தைத்தனமான சுவாவம் தான். மனசில் எதுவுமே கள்ளம் கபடம் எதுவுமே இருக்காது, சூனு வினையும் எதுவுமே இருக்காது, சுரத்தியார் கெடுதல் நினைக்கணும் எதுவுமே இருக்காது. நான் சிறு குழந்தையாக மாறினேன் என்றால் நான் பிரபஞ்சத்தை தாண்டின சக்தியோட தியானத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம். ஏதாவது கேட்டானா தப்பு தப்பாக பதில் வரும் அப்படிங்கும்போது இவன் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதை வச்சு ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் வச்சு என்னை வளர்க்குறவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ட்ரைனிங்கே இல்லாமல் ஸ்கூலில் சேர்ந்தாச்சு. குழந்தைகளோட குழந்தையெல்லாம் விளையாடுறேன், எல்லாம் பண்ணுறேன். அப்புறம் தான் சினிமா தியேட்டர் ஓனர் வந்து இவன் எப்படி சந்தோஷமாக விளையாடுறா, இவன் சந்தோஷமாக இருந்தால் நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா இது கொடுக்குறாங்க. இங்கே சினிமா தியேட்டர் மைதானம் கொடுக்குறாங்க. ஸோ இது இதோட இருக்கட்டும். இப்படியாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு செட்டு என்னுடைய ஃபஸ்ட்டு செட்டு எல்கேஜி செட்டு முடிஞ்சு முதல் வருடம் 88-89 தான் நான் சேர்றேன். அந்த 88-89 ஸ்கூல் குழந்தைகள் வந்து அந்த பேட்ச் குழந்தைகள் வந்து யூகேஜி போயிடுச்சு. அந்த பேட்ச் குழந்தைகள் யூகேஜிக்கு போயாச்சு. அடுத்த பேட்ச் குழந்தைகளுக்கு வந்து நான் 90-91 அப்போ தான் விஜயகாந்த் கல்யாணம் ஆன வருஷம். ஆமாம், அந்த பெரிய. அப்போது எனக்கும் விஜயகாந்துக்கும் 89-90 கல்யாணம் ஆயிடுச்சு. கோவில் வச்சு கல்யாணம் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஃபோட்டோஸ் எடுத்தாங்க, வீடியோஸ் எடுத்தாங்க, ரெஜிஸ்டரில் கையெழுத்தும் போட்டது எல்லாம் பண்ணியாச்சு. அது விஜயகாந்த் கூட நெருங்கிய நண்பர்களுக்கு இந்த விஷயம் தெரியும். சிபிசிஐடிஸ் நோண்டலாம். இந்த பதிவு புறம்போக்குகளுக்கெல்லாம் கிடையாது. யூடியூப் போட்டு பைசா சம்பாதிக்கணும் என்னத்தை போட்டு சம்பாதி அவங்களுக்காக இந்த பதிவு கிடையாது. என்னோட பதிவை நாலு பேர் பார்த்தாலும் ஓகே ஓகே, அதெல்லாம் விடுவோம். அந்த பீரியடில் என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து அங்கே அடுத்த கிளாஸுக்கு யூகேஜிக்கு போயாச்சு. இங்கே அடுத்த பேட்சுக்கு நான் இருக்கிறேன். அடுத்த பேட்ச் இந்த குழந்தைகளுக்கு நான் பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், இது பண்ணிகிட்டு இருக்கோம். திடீர்னு என்னுடைய கிளாஸில் முதல் வருஷம் படித்தால அந்த குழந்தையனுடைய அழுகுரல் எனக்கு கேட்குது. இப்போ தான் மெயின் பாயிண்ட்டுக்கே வரேன். அழுகுரல் எனக்கு கேட்குது. அந்த வினிதாங்கிற பொண்ணுடைய, இது நம்ம கிளாஸ் வினிதாவோட குரலாச்சே, அழுகிற குரலாச்சே. சும்மா டீச்சர் அடித்தாங்க, இது பண்ணாங்க, ஏதாவது காணும், அந்த பையன் அடித்தான், அந்த பையன் அடித்தான், அது அழறது அப்படி இப்படின்னா அது ஏன் கவனத்துக்கு வராது. அது ரெகுலராக நடக்குமே, தினம் தான் நடக்கும். அதை நான் கண்டுக்கிறவே மாட்டேன். ஆனால் இந்த குரல் வந்து என் காதில் வந்து விழுது அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம். இந்த குரலினுடைய அந்த சத்தத்தினாலும் ஆபத்தில் இருக்குது, அந்த குழந்தை பயத்தில் இருக்குது. அப்போ இந்த குழந்தைக்கு கொஞ்சம் விட்டால் ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத நான் அந்த
சவுண்டை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளோ தான் என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை. எவ்வளாவது இயந்திரிச்சேன்னு பையன். அதாவது என் கிளாஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பொன் குழந்தைங்களே போட மாட்டாங்க, பூரா அந்த சேட்டை பண்ணுற பசங்களை, ரொம்ப ஓவர் ஹைப்பர் டென்ஷன் பசங்க பண்ணுவாங்களே, அந்த பசங்களை எல்லாம் புறக்கி எடுத்து என் கிளாஸில் தீப்பு போட்டுருவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் பிரிச்சிருக்கும், அட்டண்டன்ஸ் ஏபிசிடின்னு இருந்தாலுமே டி செக்ஷன் உண்டா, ஏபிசி தான், ஆமாம் ஏபிசி தான், ஏபிசின்னு இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்க ரிஜிஸ்டரில், அந்த ஏ நான் வந்து சி கிளாஸு, ஏ கிளாஸ்லேயும் இருக்கும் பி கிளாஸ்லேயும் இருக்கும், ஆனால் அந்த ரெண்டு கிளாஸில் உள்ள சேட்டை பண்ணுற குழந்தைகளெல்லாம் தூக்கி என் கிளாஸில் போட்டுறாங்க, நீ போ ஹேமா கிளாஸில் போயிரு, அவதான் அவதான் அவங்கள அடக்குவா, அது தான் நீங்கள் லாய்க்கு அப்படின்னு என் கிளாஸில் கொண்டு விட்டுருவாங்க எல்லா பசங்களும். டே ஏமாண்ணா அது எழுந்திரிச்ச இன்றைக்கி, நீ சாயங்காலம் 5 மணி வண்டிக்கு போக முடியாது, 6 மணி வண்டிக்கு தான் அனுப்பு, 1 மணி நேரம் தானே கேட்பேன், அதுக்கே பயந்துடும் குழந்தைச்சு, நான் வாழ்ந்தாங்க பயந்துடும், நல்லா அடங்கி போய் உட்காந்துருக்கும். வேகமாக போகிறேன் பக்கத்தில் ரேவதி டீச்சர், டீச்சர் கொஞ்சம் ரேவதி இல்லை இன்னொரு டீச்சர், டீச்சர் இந்த கொஞ்சம் பார்த்துக்கோங்களேன் பசங்களை பார்த்துக்கோங்க, இந்த வந்துடுறேன். போனால் எங்கேருந்து குரல் வருது, எங்கேருந்து குரல் வருது, குரல் வந்த திசையை நோக்கி உடனே டாய்லெட்லேருந்து வருது, டாய்லெட்லேருந்து இப்படி பார்க்குறேன் அந்த குழந்தை, அந்த குழந்தை யூரின் போயிருக்கா, டாய்லெட் போயிருக்கா, டாய்லெட் போயிட்டு இப்படி எந்திரிக்கணும்னு பார்க்குறான், மௌஷி ஆயா ஆயாக்கா வருவாங்க அப்படின்னு பார்க்குறான், இரண்டு தேள் இப்படி ஒன்றை ஒன்று சண்டை போடுதா இல்லை இணைப்பில் இருக்கான்னு எனக்கு தெரியாது, இப்படி ரெண்டு ஒன்றை ஒன்று தேள், கடும் தேள், நல்ல அவ்வளோ பெரிய தேள் தான் பூரான் தேள் ரெண்டையும் உழப்புவேன், தேள் இந்த ரெண்டும் இப்படி வந்து அந்த பாத்ரூம் இந்த டாய்லெட் இருக்குல்ல அதில் அந்த என்ட்ரன்ஸில் உள்ளே வைக்கிற என்ட்ரன்ஸில் அந்த தேள் அப்படியே இருக்குது, அதை பார்த்துட்டு அந்த குழந்தை அலறி போய் அழுதுருக்கு, அழுத உடனே நான் சத்தம் கேட்டு இப்படி பார்க்குறேன் அந்த தேளை பார்த்துட்டு டக்குன்னு பின்னாடி வந்துட்டேன், அந்த உடனே வினிதா நீ அழாத அப்படின்னு அப்படியே அந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸை ஃப்ராக் அப்படியே கட்டினேன், ஃப்ராக் அப்படியே கட்டினேன், கட்டிட்டு அந்த ஃப்ராக் இருக்குல்ல அந்த ஃப்ராக்கை அப்படியே அந்த பக்கெட்டில் தண்ணியில் அப்படின்னு நினச்சேன், நினச்சிட்டு அந்த தேள் மேலே அப்படியே தூக்கிப்பட்டு அப்படியே ஒரே சுருட்டு சுருட்டிட்டேன் நமக்கு குழந்தை உயிர் தான் முக்கியம், பாவாடை முக்கியம் இல்ல, பாவாடை போனா போயிட்டு போறது, நான் கொடுத்துருவேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூக்கி போட்டேன், போட்டுட்டு இந்த குழந்தையோட சட்டை இருக்குல்ல அந்த உடனே டாய்லெட்டை அலம்பி விட்டாச்சு, சட்டையை அந்த டாய்லெட் நானே அலம்பி, சரி சட்டியை கட்டியாச்சு, அது என்ன பண்ணுற அவசர அவசரமாக அந்த டாய்லெட்டை அலம்பி விட்டேன், அந்த குழந்தைக்கு டாய்லெட்டை அலம்பி விட்டுட்டு சட்டியை போடுறேன் அப்படின்னு இருட்டு போனால் அந்த டாய்லெட்டில் விழுந்துருச்சு சட்டி, போச்சா சட்டி போச்சு, சரி இப்போ என்ன பண்ணுறது வேணுமே, குழந்தைக்கு பாவாடை இல்லை ஜட்டி இல்லை, ஜட்டியை வேற நினச்சி போட்டேன், ஊர் இல்லாமல் அவசர அவசரமாக அதில் இனிமேல் இந்த ஜட்டியும் வேண்டாம், டாய்லெட்டில் விழுந்த ஜட்டி வேண்டாம் அப்படின்னு அந்த ஜட்டியும் எடுத்து அதையும் தூக்கி துருப்பட்டேன். அப்புறம் அந்த வீணாக நல்லா டாய்லெட்டை அலம்பி விட்டுட்டு அலம்பி விட்டதுக்கப்புறம் மேலே சோப்பு வச்சுருக்கேன் நான் எப்போதும், அந்த சோப்பால் கையிலம்பி அவளோட டாய்லெட்டை அந்த காலையும் நல்லா அலம்பி விட்டுட்டு சுத்தமாக அலம்பி விட்டாச்சு. இப்போ ட்ரெஸ்ஸு வேணுமே, என்ன பண்ணுறது, மாற்ற ட்ரெஸ்ஸு இல்லை, அந்த குழந்தையோட வீடு வந்து எங்கே இருக்குது, அடுத்த வீட்டுக்கு அடுத்த வீடு, அதே தெரு தான், அதே தெருவில் ஒரு 10 வீடு தள்ளி இருக்கும் ராஜாக்குமார் வீடு, அந்த வீட்டில் இருக்கும். இப்போது சட்டை இவ்வளவு தான் இருக்குது, சட்டை இவ்வளோ தான் இருக்குது, சின்னது தான் இருக்குது, ஜெட்டி இல்லை, ஐயோ என்ன பண்ணுறது, நம்ம வேறு கூர் இல்லாமல் ஜெட்டியை வேறு இது பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், நீ எங்கேயே பாத்ரூம் கிட்டே இரு, எங்கள் வெளியில் வந்து அங்கேயே நில்லு, என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கிட்டே இருந்தேன். யார்கிட்ட சொல்கிறது, வந்தது அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு, வந்துட்டாரியா இளையராசா வந்துட்டாரு அப்படின்னு. நான் எப்பவுமே நக்கல் நையாண்டி ஒட்டாம் பாம்போட்டு கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி தான், அப்படி ஒரு நகைச்சுவை உணர்வு எனக்கு ரத்தத்தோடு ஊறி இருக்கும். யாரு ஏன் அப்படின்ட்டு இப்படி திறந்தா அந்த ஒரு பையன் வரான், இலை அப்படின்னு அப்படின்னு வந்தான். அதாவது நான் வந்து வயசு பண்ணேன், அவன் வந்து 6th or 7th படிக்கிறான், அவனும் ஒரு 7th or 8th, அவனும் ஒரு டீனேஜ் பாய். அப்போ ஒரு டீனேஜ் பசங்க அப்படின்னாலே நம்மளை விட கூடுதல் உள்ள வயசு பொண்ணுங்களை பார்த்து அசட்டு நாட்டி இப்படி நெளிவாங்க, நம்மளை விட கூடுதல் வயசு உள்ள பசங்களை பார்த்து நம்மளும் என்னென்ன அப்படின்னு வழிவோம்ல, அவன் நம்மளை பார்த்து வழிவான்.
அசடுதான் வழி. அது அந்த வயசுக்கே உண்டான, எல்லாருக்கும் உண்டான பொதுவான இயல்பு தான். ஏமாதிக்கும் உண்டு அது. ஏமாதி என்னதான் ஆன்மீகவாதியா இருந்தாலும், என்னதான் பிரபஞ்சத்தை தாண்டின சக்தி தியானத்தோட எல்லாருக்கும் பிரச்சனை சரி பண்ணி அது இது செக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னாலும், செக்ஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, செக்ஸ் ஃபீலிங் எனக்கு பரம்பரை அப்பா அம்மா கிட்ட பிறந்தினாலும் அந்த உணர்வுகள் இருக்கும். அந்த உணர்வுகளை டீஆக்டிவேட் பண்ணி விட்டது, அதுக்கு அடிமையாகாம டீஆக்டிவேட் பண்ணி விட்டது இதாயத்துல் இஸ்லாம் ஸ்கூல் குரு. என்னோட குடும்ப சூழ்நிலை அப்படி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க சொல்லுவோம் அப்பதான் நீ கணவனோட தான் இருக்கணும் அப்படின்னு என்ன சொல்லி கொடுத்தாங்க. இது இது ஒரு பக்கம் போகும். என்ன இருந்தாலும் ஏமாதியும் அந்த மாதிரி தானே, இந்த பந்தாலாம் நானும் பண்ணுவேன் எனக்கா அப்படின்னு இருந்தா இல்லைங்க வா. நீ போயிட்டு வினிதா வீட்டுக்கு போயிட்டு அவன் அம்மா அம்மாகிட்ட போயிட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வா அந்த மாதிரி. இந்த மாதிரி இவ்வளோ தெரியுமாடா உனக்கு அப்படின்னு. இவ்வளோ சிந்துக்கா, சிந்து டேய் உன் பேர் வினிதாடா, சிந்துஜாக்கா அவள் பேர், எனக்கு தெரியும் அமர்நாத்தோட தங்கச்சி அப்படின்னு. இல்லடா அவள் பேர் வினிதாடா அப்படின்னு. டே வினிதா ஒடிப்பாது, ஏய் நீ சிந்து தானே அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். இது இப்படியே ஆவானுச்சு, உன் பேர் சிந்துஜாவா எனக்கு தெரியாதே அப்படின்னு. டே போடா அப்படின்னு இவனும் போறான். ஏக்கா என்னை உள்ள விட மாட்டாங்கக்கா. டே நீ போற, இவன் அப்படி போறான். பார்த்துட்டு ஏக்கா கதவை திறக்கல, பொண்ணு யாரா கதவை திறக்க சொன்னா வெளியில வந்து கடை ட்ரெஸ் இருக்கும், அவங்க வீட்டில் வந்து வாசல்ல தான் கொடியில தான் துணி உணர்த்திருப்பாங்க, அதுல வினிதாவோட ட்ரெஸ் உனக்கு தெரியுமில்ல, ஃப்ராக்கு ஃப்ராக்கு ட்ரெஸ் ஏதாவது இருக்கும் அதை எடுத்துட்டு வா. இவன் போனவன் இல்லக்கா அறிவு இருக்கடா உனக்கு, அவ ட்ரெஸ் இல்லைன்னா அமர்நாத் ட்ரெஸ் எடுத்துட்டு வா. அமர்நாத் அமர்நாத் நல்லா வளர்ந்துருப்பான், செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்க நல்லா ஹைட்டு, அவன்ற அவனோட பனியனை தூக்கி போட்டாலே முட்டுக்கால் வரைக்கும் வந்துடும், அவன் பனியனை போட்டாலே முட்டுக்கால் வரைக்கும் வந்துடும், அதை எடுத்துட்டு வாடா. இப்போ நீ மட்டும் எடுத்துட்டு வரலாம் நினச்சிக்கோ, உன் சட்டையை காட்டி அந்த விலையை போட்டு விட்டுருந்தா அப்படின்னு. நீ சட்டை இல்லாமல் வீட்டு போகணும் பரவாயில்லையாடா. இல்லை ஞாபகம் என்னடா நீ சட்டை இல்லாமலே வீட்டுக்கு போ, தப்பு இல்லை வாடாங்க அப்படின்னு நான் சட்டை காட்டு. இல்லைக்கா இல்லைக்காடா எட்டு வரேன் அப்படின்னு ஒரே ஓட்டம் ஓடுமா. ஓடி போய் சுவர் ஏறி குதிச்சு, உள்பக்கமாக தப்பால் போட்டுருக்காங்க சாதாரண கேட்டு தானே, சுவர் ஏறி குதிச்சு அமர்நாத்தோட சட்டை இப்படி எடுத்தான். எடுக்கும்போது கஸ்தூரிக்கா பார்த்துருச்சு, டேய் முத்துப்பாண்டி எதுக்குடா அவன் சட்டையை எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஏமா கதை எட்டு வர சொல்லிச்சு அப்படின்னு கதவை திறந்து ஒரே ஓட்டம் ஓடி வந்துட்டான். பின்னாடியே கஸ்தூரிக்கா ஓடி வந்தாங்க, இனியேமா அப்படின்னு பின்னாடியே வராங்க. அந்த அமர்நாத்தோட சட்டையை அப்படி போட போனேன் கஸ்தூரிக்கா வந்துருச்சு, என்னங்கம்மா அந்த பையன் வந்திருக்கான் இந்த மாதிரி சட்டையை எடுத்துகிட்டு போகிறான், என்ன விஷயம் இந்த மாதிரி நான் சட்டையை தூக்கி தூரப்பட்டேங்க்கா, உங்கள் அம்மா எங்க இவா ராஜபாளையம் போயிருக்காளே, ஜோதிகிட்ட தான் சொல்லிட்டு போயிருக்காங்க, ஜோதி பொறுப்பில் தான் அப்போ இருக்கா. சரி இப்போ என்ன பண்ணுறது, என்ன நான் வேற ட்ரெஸ் ஃப்ராக் எடுத்துகிட்டு வரேன் இரு அப்படின்னு கஸ்தூரிக்கா போயிட்டு ஜோதிக்காட்ட சொல்லி ஜோதிக்கா விரும்புறன்னு வந்துச்சு. வந்து ஜோதிக்கா தான் ட்ரெஸ் போட்டு விட்டுச்சு, ஏக்கா அந்த மாதிரி பாவாடை வேணாம் காத்து, சி அந்த பாடையெல்லாம் எங்களுக்கு வேணாமா, அப்போ போய் தென்காசியில் போய் நான் புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன். அவங்கள அந்த ஜோதியக்காக்கு குழந்தையே கிடையாது, ரொம்ப வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை, குழந்தைக்காக ரொம்ப ஏங்கினாங்க. அப்போ இந்த குழந்தைங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கும் ஜோதியக்கா. உடனே ஃப்ராக் எடுத்துகிட்டு வந்து வினிதா போட்டு விட்டு நான் நேர கவனம் கட்ட வந்தேன். ஏக்கா அப்படின்னு, என்ன அப்படின்னு, என்னக்கா வினிதா இவ்வளோ அழுதுருக்கா உங்களுக்கு காதலே விடலையாக்கா அப்படின்னு. ஏமா நான் அந்த பசங்க கூடயே நான் மும்மரமாக இருந்துட்டேன் ஏமா, எனக்கு இத்தனைக்கு டாய்லெட்டுக்கு பக்கத்தில் அவங்க கிளாஸ் இருக்கு. கனகாக்கா சேக்கிடார் கணேசனுடைய கணேசன் அங்கிளோட பெரிய பொண்ணு, தெரியல ஏமா எனக்கு அப்படின்னு. இல்லை நான் அந்த மாதிரி சரி பண்ணியாச்சு, இந்தா கூட்டிகிட்டு வந்திருக்கேன் உட்காந்துருக்கா பாரு. இல்லை உட்கார வச்சுட்டேன், அந்த அமர்நாத்தோட சட்டையை போட்டு உட்கார வச்சதுக்கப்புறம் தான் கஸ்தூரிக்கா வந்தாங்க. அப்போது இவன்கிட்ட கேட்டேன் என்னடாச்சு அப்படின்னு, சட்டையை கொடுத்தான். ஏக்கா அவங்க வீட்டில் என்னை உள்ளே விட மாட்டாங்கக்கா, ஏண்டா நாங்கள்லாம் பல்லர் ஜாதிக்கா கீழ் ஜாதி, இன்னெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி திட்டுவாங்கக்கா, நான் போக மாட்டேங்கன்னு முதல்ல அப்படி தான் சொன்னேன். இல்லை நீ யார் வேணாலும் சொல்லு, அந்த ஃபேமிலி சொல்லாத, நீ இப்போ போகிற எடுக்கிற எடுத்துட்டு வா. இந்த சம்பவம் அப்போ தான் நடந்தது. சரி அதுக்கப்புறம் தான் அந்த பையன் போனான், நான் உங்கள் பேரை தான் சொல்லுடா அப்படா அப்படின்ட்டு. அப்புறம் தான் எடுத்துட்டு வந்தால் உள்ள வரோம் கஸ்தூரிக்காவும், கஸ்தூரிக்கா கிட்டக்க இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நான் இல்லை எப்படி உங்களுக்கு தெரியணும்னு, ஹேமா தான் போய் கூப்பிட்டு வந்திருக்கா. அப்புறம் ஸ்கூல் விட்ட உடனே மத்தியான நேரம் சுந்தரிக்கு விஷயம் போச்சு, நீ யாரை கேட்டு நீ உன் கிளாஸ்குள்ளே விட்டுட்டு நீ அவளை போய் காப்பாற்ற போன, என்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கணும், நீ சார்கிட்ட கேட்டிருக்கணும், அங்கே கேட்டிருக்கணும். நான் கேட்டேன், குழந்தை அழறது அலற சத்தம் கேட்குது, குழந்தை ஏதோ பயத்தில் இருக்குது, அந்த பயத்தில் இருக்கிற குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்னா
நான் உன்னைய தேடி வந்து உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். நீ அங்கே இங்கே உன் கிளாஸில் இல்லாமல் அங்கே எங்கேயாவது இருப்ப, இல்லை ஃபோனில் பேசிகிட்டு இருப்பேன், இல்லை அங்கே சாரை பார்க்க போனால் சார் அங்கே யார் கூடயா இருந்து மீட்டிங்கில் இருப்பார். இதையெல்லாம் தாண்டி அனுமதி கேட்டு அந்த குழந்தை தேல் கொட்டிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அது அப்புறம் அப்புறத்துக்கு நீ அனுமதி கேட்காம இது பண்ணது தப்புன்னு நானும் அவனு ஏ உன்னால் என்ன பண்ணணுமோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். என்ன படமோ நீ பண்ணிக்கோ, என்ன வேலை விட்டு நீ பாட்டு போகிற அவ்வளோதானே, நீ பாட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ பெரிய இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தா, பெருசாக அது பண்ணிக்கிட்டு இருந்தா. இது நடந்தது, நடந்த உடனே கொஞ்ச நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் ஆன உடனே நான் எல்லா குழந்தைகளெல்லாம் குழந்தைங்களெல்லாம் சாப்பாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கேட் அப்படி பூட்டுறேன், கேட் அப்படி தாப்பா போடுறேன். தாப்பா போட்டு இப்படி திரும்ப போகும்போது ஒரு பையன் எக்கா அப்படின்னா, என்னடா முத்துப்பாண்டி உங்களை பார்த்த உடனே பயந்து போய் அப்படி நின்றுட்டு இருக்காங்கக்கா. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, கஸ்தூரி அக்கா வந்தாங்க சாயங்காலமாக, கஸ்தூரி அக்கா வந்தாங்க என்னை பார்க்கறதுக்கு. ஹேமா ஹேமா, நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டேன், நீ இந்த மாதிரி குழந்தைய அழற சத்தத்தை வச்சே நீ ஓடி வந்து நீ காப்பாத்தினியா, காப்பாத்திட்டு இந்த மாதிரி இது பண்ணினேங்கிறது எனக்கு ஒரு மாதிரி புல்லரிச்சுது. நான் உடனே ரேணுகாக்கா இவங்க எல்லாரும் எங்க தெருவில் இந்த ஏன் கோபால் ராஜா வளர்த்தார்ல, கோபால் ராஜா, வேலாயுத கோனார், அப்புறம் சுந்தர கோனார், இன்னொருத்தர் அவங்க அந்த இவர் சுப்பையா கோனார், இவங்களுக்கெல்லாம் நான் உமா உமையாள். இவங்கெல்லாம் என்னை லால் சிங், இவங்கெல்லாம் என்ன உமா உமையாள் தான் கூப்பிடாங்க. இவங்க என்ன ஹேமானே சொல்ல மாட்டாங்க. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, லால் சிங் சார்கிட்ட ஹேமானோடனே அவருக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, உமான்னு சொன்னாதான் ஞாபகம் வரும். நான் தான் உமா பேசுறேன்னு சொன்னாதான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். அவங்கெல்லாம் எனக்கு வச்ச பேர் உமா உமையாள். கோபால் ராஜா என்னை எப்பவுமே உமான் தான் கூப்பிடுவாரு, ஹேமானே கூப்பிட மாட்டாங்க. இதனாலதான் உமா பண்ண பிரச்சனை வந்து ஏ மேல சந்தேகம் வந்து என்னைய இது பண்ணும்போது, நீங்க உமா உமா யார சொல்றீங்க, நம்ம உமா அப்படி பண்ண மாட்டாளே, அவன் உமா வீடு எங்க இருக்கு, அது எங்க இருக்கு கேட்கும் போதுதான், நம்ம உமா வீடு கோவிலுக்கு முன்னாடி இருக்கு, இந்த உமா வீடு இங்கே இருக்கு, அப்ப நம்ம உமா தப்பு பண்ணல, தப்பு வேற எங்கேயும் நடந்திருக்கு அப்படி இங்கேயே சிபிசிஐடி உளவாளிகள். அதுக்கப்புறம் தான் உண்மையான உமா தப்பு பண்ணது யாரு கண்டுபிடிச்சது, அவங்க கண்டுபிடிச்சாங்க. அந்த உமா வேற, இந்த உமா வேற, நானும் உமா தான். அப்பதான் சொல்றாங்க, ரேணுவக்கா சொன்னாங்க உன் பேரு உமாவாமே, இந்த மாதிரி ஜோதிக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்லை. நான் கேட்டேன், அக்கா நீங்க என்ன இந்த மாதிரி முத்துப்பாண்டி கிட்ட வந்து நீங்க உள்ளே ஏத்த மாட்டீங்களாமே, நீங்க ஜாதியெல்லாம் நீ என்னடா கீழ் ஜாதிக்காரங்கெல்லாம் வரக்கூடாது, பள்ளப்பைய பரப்பையெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்களாமே. இந்த மாதிரி நடந்தது என்னன்னா இப்ப வார்த்தைகள் விட்டுட்டு இருக்கேன், இந்த வார்த்தைகளை மட்டும் பிடிச்சிட்டு சிங்கு சிக்குன்னு எவனாவது கிளிப்பையும் போட்டு வாழாம் வர விட்ட, ஆயுதத்தை எடுப்பேன், வேறல துண்டா வெட்டிடுவேன், கிளிப்பிங்க மட்டும் போட்டு வளம் வர இந்த ரீல்ஸ் அப்புறம் இந்த ஷார்ட்ஸ் இந்த குட்டி குட்டியா வளம் விட்டுட்டு மத்தவங்களை தூண்டி விடுறான் பாரு, முதல்ல அதை பந்த் பண்ணணும், அதை முதல்ல நிப்பாட்டணும். இப்ப நான் அந்த அம்மா கேட்டதாக நான் இப்ப நடந்த சம்பவத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்ன நீங்க அந்த மாதிரி சொன்னீங்களாமேக்கா, அந்த முத்துப்பாண்டி சொன்னாங்க, நான் சொன்னேனா அட்டி சிறப்பால அந்த நாய ஏமா உனக்கு தெரியாதேம்மா, எங்க வீட்டுல அந்த கொய்யா மரத்து மேல இவன் ஏறுவான், ஏமா மாமரத்து மேல ஏறுவான், ஏறிட்டு வாங்காய பறிக்கிறேன் கொய்யாக்காய பறிக்கிறேன்னு சொல்லிட்டு என் பையனையும் வேற அமர்நாத்தையும் வேற மேலே ஏற சொல்லிட்டு இருப்பான், ஏற சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படி சொன்னவன் எங்க வீட்டுல டீ எல்லாம் குடிப்பானே, எங்க வீட்டுக்குள்ள திண்ணையில உட்காந்து உள் கட்டில உட்காந்தானே அந்த பையன், என் மவனும் அவனும் சேர்ந்து டீ எல்லாம் குடிப்பாங்களே, ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் கொடுத்துக்கிட்டு இருப்பேனே, அப்பெல்லாம் நாங்க ஜாதி பார்த்தா இது பண்ணிட்டு இருக்கோம், போய் சொல்றான் ஹேமாவன், இந்த பயல்கள்ட்ட ஒரு வேலையை செய்யச்சோன்னா சோம்பேறித்தனம், தப்பிக்கணும், தாங்கள் தப்பு செஞ்சோம் அப்படின்னா தப்பிக்கணும்னு இப்படி ஜாதி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஹேமா, நம்ம எவ்வளவுதான் மதிப்பு கொடுத்தாலும் இவங்க தாழ்வு மனப்பான்மை இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஏமா. அவன் அப்படியே சொன்னான், சரி நான் பாத்துக்கிறேன் அப்படிதான் நான் சொன்னேன், சரி நான் பாத்துக்கிறேன் வரட்டும். இந்த அக்கா என்ன பண்ணிருக்கு, ஏல ஏன் மயில மட்டும் சிக்கிறாதரா, நீ வெளுக்கணும்னு அலையிறா, உன்னை அட்டி வெளுக்க போற, நீ சிக்கிறாதரா அவனை, நீ சும்மா அவனை இன்னும் கொஞ்சம் கிளப்பி விட்டுருக்காங்க கஸ்தூரி அக்கா அவன்கிட்ட முத்துப்பாண்டிட்ட, அதுல இருந்து இவன் என்ன பண்ணுவான், என்னை பார்த்தாலே பயப்படுவான், அட்டி எப்படி இருக்கும் தெரியுமா, செம்மா இருக்கும். இந்த பையன் சொல்கிறான், பையன் நம்பர் ஒன், பையன் நம்பர் டூ முத்துப்பாண்டி, இந்த பையன் நம்பர் ஒன் அவன் சொல்கிறான், ஏக்கா அப்படின்னா, ஏடா முத்துப்பாண்டி உங்களை பார்த்துட்டு அந்த அவங்க ஒளிஞ்சு நிற்கிறாங்கக்கா. ஜோதிகா சொல்கிறேன், ஜோதிகாக்கு குழந்தையே இல்லை, ஜோதிகாக்கு நீ குழந்தை கொடுக்குறியா, சரிக்கா நான் வரேன் குழந்தை தரேன், நான் இன்னொரு நாளைக்கு வரேன், டைம் கிடைக்கும் போது உங்கள் வீட்டுக்கு வரேன், வந்து ஜோதிகாக்கு குழந்தை கொடுக்குறேன். அதே மாதிரி ஜோதிகா வீட்டுக்கு போயிட்டு அப்போ கோபால் ராஜாக்கு அப்போ தான் ஞாபகம், ஆமால குழந்தையே இல்லையே எனக்கு ஞாபகமே இல்லையே, ஹேமா சார் உமா சரி பண்ணுவாள், உமாட்ட சொன்னா உமா அந்த மாதிரி இது பண்ணுவா அப்படின்ட்டு சொன்னோடனே நான் போறேன் ஜோதிகா அப்படி
அப்படி வணங்கி நின்னாங்க. அக்காவை நல்லா உயரமாக இருப்பாங்க, அக்காவோட கர்ப்ப பையனை தொடர்ந்து எனக்கு எட்டாதே, நான் குளிச்சியாச்சு. அக்கா உடனே என்ன பண்ணாங்க, இப்படி மட்டி போட்டு இப்படி கும்பிட்டாங்க எனக்கு முன்னாடி. அக்காவோட கர்ப்ப பையில் அப்படி கை வச்சு, பெண் ஒரு பையன் கை வச்சுட்டு அப்படி இந்த கையால் முதுகெலும்புலையும் புள்ளியிலையும் தொட்டுட்டு டக் டக் டக்குன்னு எழுப்பி விட்டுட்டு உச்சி மண்டையில் வரைக்கும் தொட்டுட்டு தலையில் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு பாதங்கள் அப்படி நான் காலை வச்சுட்டு, பெண் குழந்தை பிறக்கும், அந்த தேவியின் கிருபையால் குழந்தை பிறக்கும், கிருபாதேவி இல்லைனா தேவி கிருபை அப்படின்னு வைங்க அப்படின்னு கண்டிப்பாக நாங்கள் வைக்கிறோம். இந்த அக்காவுக்கு நான் சொல்லும்போதே புள்ள வச்சிருச்சு ஜோதி அக்காக்கு. அடுத்த தீட்டே நின்னுது, மிரக்கள் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் குழந்தை தங்கவே இல்லை. நான் தொட்டே இது பண்ணேன், குழந்தை வந்துருச்சு. அதுதான் கிருபாதேவி கல்யாணமாயி பெரம்பத்திலாம் இருக்குது. அது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம், தியானம் பண்ணிட்டு வரும்போதெல்லாம் ஜோதி அக்கா அங்கேயே பார்த்து சொல்லுவாங்க, பார் போ ஹேமக்கா வராங்க பாரு, உமாக்கா, என் பேர் உமா, அவங்களாம் என்னை உமான் தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உமாக்கா வராங்க பாரு அப்படின்னோடனே இது ஒட்டி வரும். ஏன் கூட உமான்னு ஒரு பொண்ணு வருவா, என் ஃப்ரெண்டு உமா. ஆனால் உமாக்கா வராங்க அப்படின்னா என்னை தான் வந்து இந்த குழந்தை ஓடி வந்து கிருபாதேவி ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்குவாங்க, குட்டியாக பாப்பா சட்டை போட்டுக்கிட்டு வரோம் அப்படி உமாக்கா அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சிக்குவோம் இல்லையா. உமா என்ன பாப்பா, நீ எதுக்கு ஒன்றே உமாங்கிறா அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சிக்கிடுவா. அப்புறம் அதே தான் சுந்தரகோணாருக்கும் குழப்பம், கல்யாணிக்கும் அந்த அவனோட ஃப்ரெண்டு லவ்வருக்கும் தூது போனது அந்த உமா. இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, நான் தான் தூது போகிறேன்னு அமைதியாக இருந்துருக்கிறாரு. அப்புறம் தான் தத்தா போய் கழுத்தை நெருக்க போன, கழுத்துன்னு சொல்லிட்டு தோலை பிடிச்சிக்கிருவேன், உன் பிள்ளை உன் பேரை ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், நான் உனக்கு கொண்டுருவேன், நான் உனக்கு கொண்டுருவேன் அப்படின்னு தோலை பிடிச்சி அவங்க கணே அந்த கணவசி பாருங்க, ஐயோ கழுத்து நெருவே, அவள் கையை எங்கே வச்சிருக்கா பாருடா, கழுத்துன்னு சொல்லி தோளில் கை வச்சுக்கிட்டு பூச்சாண்டி கட்டிக்கிட்டு இருக்கா. அந்த பையன் விட்ட பேசலைன்னா நம்மளை வந்து உருட்டிக்கிட்டு இருக்கா. இது அடுத்த கதை போகும் சரியா. இந்த பையன் ஏக்கா முத்துப்பாண்டி உங்களை பார்த்து பயப்பட்டுருக்கான். இப்போ நான் இவன் எதுக்கு என்ன பயப்படுறேன், இங்கே தான் மெயின் பிக்சரே வருது. இவன் எதுக்கு என்ன பார்த்து பயப்படுறான், யார் முத்துப்பாண்டி அப்படின்னோடனே எனக்கு தெரியாதே ஏக்கா, உங்களுக்கு தெரியாதாக்கா, எதுவுமே நடந்தது எதுவுமே தெரியாதாக்கா, இந்த மாதிரி இந்த மாதிரி சிந்துஜா சிந்துஜாக்கு இந்த மாதிரி நீங்கள் தான் இது பண்ணிங்களாமே. யார் சிந்துஜா, எப்போ நடந்தது இது, எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு. அவ்வளோதான், இந்த பையன் முத்துப்பாட்டி வெளியில் வரான், ஹேமக்கா மறந்துட்டீங்களா, எனக்கு தெரியும்க்கா நீங்கள் மறப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் இதை மறந்து நீங்கள் இந்த சம்பவத்தை மறந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாதேக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஏத்த விட்டு ராதாக்கா, ஏத்த வீட்டிலேருந்து ராதாக்கா வந்துச்சு, பார்த்துக்கோ அந்த ஏழை அப்படின்னு அந்த ரெண்டு பசங்களையும் கூப்பிட்டாங்க. நீ வாங்கடா அப்படின்னாங்க. என்னக்கா, இந்த அதே வரிசையில் ரேஷன் கடை உண்டு, போய் ரேஷன் கடையில் போய் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்கடா, பார்த்துட்டு வா அப்படின்னோடனே இந்த முதல் நம்பர் ஒன்றாம் நம்பர் பையன் இருக்கான்ல இவன் போகிறான். இவன் போயிட்டு கேட்க போகும்போது இவன் இவன் என்ன பண்ணுறான், இப்படி இதுதான் கேட் அப்படின்னா நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா இவன், ஏ ஹேமாக்கா எல்லாத்தையும் மறந்துட்டாங்கடோய், நான் இனிமே எத்தனை தடவை வேணாலும் போவேன், நான் இப்படி போவேன், எத்தனை தடவை வேணாலும் போவேன், பயப்படவே மாட்டேன், ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். போக வேண்டியதானே, அந்த பையன் வந்தான் கேட்டுட்டு என்ன எதுவும் கேட்டுட்டு அந்த பக்கத்துல ரொம்ப பக்கத்துல தான் ஏக்கா ரேஷன் கடை பூட்டி இருக்குக்கான்னு இந்த ராதா காட்டா சொல்றான். சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புறான், இல்லே ஏமாக்கா மறந்துட்டாங்கடா, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, சரி மறந்துட்டேன் போக வேண்டியதுதானே பேசாம. இவன் வந்தான், எக்கா எக்கா மறந்துட்டீங்களாக்கா, ஐயோ என் செல்லக்கா என் செல்லக்கா, ஊ உங்க அறிவை பார்த்து ஏனே கண்டு போட்டுறேன்க்கா, எவ்வளோ மறதி எவ்வளோ மறதி அப்படின்னு இப்படி எடுத்து இப்படி என்னோட கன்னத்தில் இப்படி கை வச்சுட்டு தன்னோட நெத்தியில் இப்படி வச்சுக்கிட்டான். ஐயா ஜாலி ஜாலி ஜாலி, இனிமேல் ஏமாக்காக்கு பயப்படவே வேண்டாம், என்னடா அது பொட்டு முத்தம் கொடுக்குற அளவுக்கு இவனுக்கு சந்தோஷப்படுற அளவுக்கு இவனுக்கு என்ன போக வேண்டியதானே, இவனுக்கு என்னடா கிறுக்கு இருக்கு பிடிச்சாடா அப்படின்னா அப்படி நான் கேட்குறேன். ஆமாக்கா சரி வா. இந்த ரெண்டு பசங்களும் இப்படி நகர்ந்தாங்க, ஜாலி ஜாலி. நான் உடனே கேட்டில் இப்படி தாப்பாடை போட்டுட்டு இப்படி திரும்புறேன். திரும்பிட்டு இவன் எதுக்கு இப்படி சந்தோஷப்படுறான், ஆமா அக்கா மறந்துட்டாங்க மறந்துட்டாங்க ஜாலி, நான் அடியிலேருந்து தப்பிச்சேன் அப்படின்னு கை அப்படி வச்சோன்னு ஞாபகம் வந்துருச்சு. ஆமால இவன் ஜாதி பிரச்சனை உண்டு பண்ணல அன்னைக்கு வர்ற அன்னைக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஏழை அப்படின்னு திரும்பினேன் கேட்டு அப்படி திறந்தேன். அதுக்குள்ளேயும் இந்த அந்த
புது பண்டி ரேஷன் கடை வரைக்கும் போயிட்டான். இவன் மெதுவா நடந்து நடந்து கொஞ்சம் பின்னாடி பின் ஸ்டெப்ல இப்படி கொஞ்சம் நடக்கிறான். இலை அப்படின்னு அடே இந்த பையன் நம்பர் ஒன் இப்படி திரும்பி என்னக்கா எனக்கா அப்படின்னா அவனை இருத்துட்டு வால யாருக்கா அவன இவனக்கா ஆமா இவன் எனக்கு தொட்டு பிடிக்காது என்னை தொட்டு பிடி முத்தம் கொடுத்தான்ல ஆமா இப்படி எனக்கு ஞாபகம் வந்துருச்சு ஆமால உங்களுக்கு தொட்டாலும் அடிச்சாலும் அவங்கள பத்தின ஞாபகம் வரும் உனக்கு இன்னைக்கு நேரம் சரி இல்லை நான் உடனே அந்த பேர் ஏழை மூதேவி செத்த மூதேவி இங்க வா மூதேவி புழுகுண்டி மூதேவி அப்படின்னு சொல்லிட்டு இலை மூதேவி செத்த மூதேவி புழுகுண்டி மூதேவி இங்க வா மூதேவி அப்படின்னு உடனே அதுக்கு அந்த முன்னான பர் பையன் ஐ ஏமாக்கா உடைய மூதேவின்றுச்சு செத்த மூதேவின்றுச்சு புழுகுண்டி மூதேவின்றுச்சு எவா மூதேவின்றுச்சு அப்படின்னு சிரிச்சான். இங்க உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா ஆமா அப்ப இவனுக்கு அடிக்க போறீங்களா ஆமா ஐயா அப்படின்னு அந்த பையனை பிடிச்சான் இழுத்தான். ஐயோ நான் தெரியாம ஏன்டா தொட்டுட்டேன் அப்படின்னா இவன் உடனே ஐயையோ நான் ஹேமாக்காவை தெரியாம தொட்டுட்டேனே ஞாபகம் வந்துருச்சே ஹேமாக்காக்கு அப்படிங்கிறான். எனக்கு இன்னைக்கு நேரம் சரி அவனை இழுத்துட்டு வாடா நீ இன்னைக்கு தொலைஞ்சிடா நீ இன்னைக்கு அவ்வளோதான் நீ இன்னைக்கு அவ்வளோதான் நீ இன்னைக்கு அவ்வளோதான். அந்த பையன் முதல் பையன் இருக்கானே அவனை பிடிச்சி கரகரகரன்னு பாயுதரம் இழுத்துட்டு வரோம் ஐயோ அவனை கேட்ட தரஞ்சிட்டு ஓடி வந்து அடிக்கலாமா திரும்பி பார்த்தேன் ஒருத்தர் இல்லை அவ்வளோதான் கதவு திறந்துட்டு ஓடுறேன். உன்னை துரத்துறதுக்கு இவன் அந்த பையனை தள்ளி விட்டுட்டு ஒரே ஓட்டை ஓடி போயிட்டு இனிமே நான் ஏமாக்கா தொடவே மாட்டேன் அப்படின்னு இனிமே நான் அந்த தேர் பக்கமே வரமாட்டேன் ஐயோ ஏமாக்கா அடிச்சா யார் தாங்குவா அப்படின்னு பெழு 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 ஒரே ஓட்டை ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் அந்த ஒன்னா நம்பர் பையக்கா இந்த தெருவுக்கு வரவே பயப்படுறாக்கா இனிமேல் ஸ்கூலுக்கு வரணும் தான் அப்படி கூடி வருவான் அப்படி கூட போவான் உங்களை பார்த்தாலே பயப்படுவான். இந்த சம்பவத்தை இந்த பசங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க பாய்ஸ் ஸ்கூல்ல சொல்லியிருக்கிறாங்க ஹேமாக்காக்கு வந்து இப்படி ஒரு திறமை உண்டு தொட்டு இவன் வந்து இப்படி தொட்டுட்டு இப்படி சொன்ன உடனே ஹேமாக்காக்கு ஞாபகம் வந்துருச்சு இப்படி ஒரு திறமை இருக்கு நான் இப்படி அதிசயமா இருக்குல்ல அப்படின்னு இந்த பசங்கள்லாம் பாய்ஸ் ஸ்கூல் பசங்கள்லாம் அப்படியே உட்காந்து உட்காந்து இவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தத எங்க வீட்டில் எனக்கு கூட பிறந்த ஒரு சண்டாளன் இருக்கானே ஒரு சண்டாள மகா பாவி கோபாலகிருஷ்ணன் என்ற ஒரு சண்டாளன் ஹோமோசெக்ஸ் பொறுக்கி பலவிதமான செக்ஸ் பொறுக்கி கொண்டையும் போட்டுண்டு நான் வேதம் படிச்சிருக்கேன் அவனை வேதம் படிக்க அனுப்புனதே நான் அந்த பொறுக்கி அலையிறான் சரி வேத மந்திரங்களை படித்தாலாவது கொஞ்சம் நல்ல புத்தி வரணும்னா அங்கேயும் போயிட்டு ஹோமோ செக்ஸ் பசங்களோட வச்சுக்கிட்டு மேனேஜர்ட்ட இருந்து தபால் வந்தது அது ஹோமோ செக்ஸ்னா என்ன அர்த்தம் தெரியாமல் பெரிய மாரியப்பன்ட்ட கேட்க பெரிய மாரியப்பன் செவுத்தோட இழுத்துட்டான். அது தெரியாமல் உமாவோட அண்ணன்ட்ட போய் கேட்டேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் உமாட்ட கேட்க உமாக்கு என்ன தெரியாது அப்படின்னா என்னடி நான் எனக்கு ஹோமோன்னா ஒரே இனம் தெரியும் செக்ஸும் தெரியும் ஆர்னமெண்ட் தானே செக்ஸ் வச்சுப்பாங்க எப்படி ஒரு ஆணுமானு வச்சுக்க முடியும் இங்கே ஏதோ ஒரு தப்பு இருக்கு நான் பெரிய ஆராய்ச்சி முட்டாள ஆராய்ச்சி இங்கே வரைக்கும் வருவேன் அப்புறம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு விலகிடுவேன். உமாவோட அண்ணங்கிட்ட போய் கேட்டால் அந்த அண்ணன் அட்டி விளக்கு மாத்தால ரெண்டு பேரையும் அப்படின்னு அப்பதான் எங்க ரெண்டு பேருக்கும் புரிஞ்சுது இதுல ஏதோ ஏன்னா அந்த கடிதம் வரவும் எங்க அப்பா வந்து ஐயோ இவன் அங்கேயும் போய் திருந்தலையா மேனேஜர் வந்து வர சொல்லியிருக்காரு எங்க அப்பாவை வர சொல்லி லெட்டரை எழுதி போட்டிருக்காங்க எங்க அப்பா பதறி அடிச்சுட்டு லெட்டரை வச்சுட்டு டிக்கெட் புக் பண்றதுக்கு போயிருக்கிறாரு கிளம்பி போறாரு. அப்பா அந்த அதுக்கு என்ன என்ன அப்படி என்ன லெட்டர் வந்ததுன்னு அந்த லெட்டரை எழுதி நான் பார்த்து உமாட்ட கேட்கறேன் பெரியமாரி பண்ண கேட்கறேன் பெரிய பாட்டு செவிட்டோட அடிச்சிருச்சு இனிமே இதை பத்தி யார்ட்டாவது கேட்ட பாரு ஏன்னா ஏன் பெரியமாரி பையனை அடிச்சாங்கன்னா நான் தப்பு பண்ணேன் அதனால அடிச்சேன்னு அர்த்தம் கிடையாது அதுக்கு பேரு கண்டிப்பு அதுக்கு பேரு கண்டிப்பு இவ தப்பு பண்ணக்கூடாது இவளுக்கு தப்பான விஷயங்கள் எதுவும் தெரியக்கூடாது அப்படிங்கிற உரிமையில தான் அண்ணன் அடிச்சான் இதை பத்தி யார்ட்டே கேட்டா அரைஞ்சிருவேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு ஏன் இதுல ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு நான் போயிட்டேன். அங்க போய் கேட்டேன்னா பெரிய அண்ணன் உமாவோட அண்ணன் பெரிய அண்ணன் ரெண்டு பேருக்கும் விளக்கு மாத்த ரெண்டு பேரும் விளக்கு மாத்த கொண்டு சாத்தப்படுறேன் அப்படின்னு அப்ப இதுல ஏதோ தப்பான விஷயம் இருக்கு ஆனால் அது என்னன்னு தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே அடி வாங்கியாச்சு, இங்கேயும் அடி வாங்கியாச்சு. பெரிய ரெண்டு பேரையும் அடிச்சிட்டான் பெரிய அண்ணன். செல்லப்பாண்ட செல்லப்பாண்ட முதுகில் தம்முன்னு அடிச்சது. இதை பற்றி கேட்பீங்களா அப்படின்னா, அப்போ இது என்னமோ விஷயம் இருக்குது, அப்போ இது என்ன தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் ஆர்வம். அப்போ நான் என்ன பண்ணேன், நான் சொல்லிவிடுறேன் என் ஃப்ரெண்டு கணேஷ்க்கு சொல்லிவிடுறேன், கணேஷ்க்கு ஆனா கணேசனுக்கு சமூக சார் வீட்டில் உட்காந்துருக்கேன், கணேஷ் ஆனா கணேசா அங்கேருந்து வரான். என்ன ஹேமா கூப்பிட்டு வந்துச்சியா அப்படின்னு வந்தான். ஆமாம் அப்படின்னு. நீ என்ன அடிக்க மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு. சொல்லு விஷயம் என்னன்னு சொல்லு. லூஸ் டாக் பண்ணால் அடிப்பேன் சொல்லு. சொல்கிற விஷயத்தை நான் உடனே அப்படி பின்னாடி தள்ளி நின்றுக்கிட்டு லெட்டர் அப்படி கொடுத்தேன், இது பாரு அப்படின்னு. இப்படி பார்த்துட்டு அதில் ஹோமோ செக்ஸ்னு வருது தெரியுமா, என்னது அர்த்தம் அப்படின்னு. விட்டாம்பா சவுட்டில் வர கணேசம் ரொம்ப முக்கியம் உனக்கு, உனக்கு ரொம்ப முக்கியமா அது. இதுக்கு தான் நான் அங்கே வர சொல்றியா, நான் எங்க டியூட்டிக்கு போனாங்க, முக்கியமா வேலை இருக்கு போட்டோம், இதை கேட்க தான் குப்டி அடி திருப்பி வர கணேசம் புடி லெட்டர். இனிமேல் இதை பத்தி யார்ட்டே கேட்டாதான் பாத்துக்கோ, இந்த லெட்டரை கொண்டு மேனேஜர்கிட்ட காமிச்சா தான் உங்க அப்பா ஆக்ஷன் எடுக்க முடியும் மேல. கொண்டு லெட்டர் பத்திரமா வை அப்படின்னு. என்ன அடிக்கிறது திட்டுறதையும் பொண்ணே விட. அங்கேருந்து ரேடியோ ஸ்டேஷன் போயிட்டு காலை ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு வந்துகிட்டு இருந்தேன். ஜிங் 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 பைய எடுத்துக்கிட்டு. என்னடா கணேஷ் நீ எதுக்குடா அவளை அடிச்ச, லவ் லெட்டர் எதுவும் கொடுத்தாளா உனக்கு அப்படின்னு பொண்ணே உனக்கு கேட்குறான். அது கேட்காம கிடைச்சு சொல்றான், இவ லவ் லெட்டர் எடுத்து கொடுத்தாதான் நான் சந்தோஷமா வாங்கிட்டு போவேனே, அதுக்கு யாராவது அடிப்பாங்களா, இவ லவ் லெட்டர் கொடுத்தா லவ் லெட்டர் கொடுத்தா யாராவது அடிப்பாங்களா, நான் சந்தோஷமா வாங்கிட்டு போய்ப்பேனே, இது மேட்ரே வேற வா படிச்சுப்பாரு அப்படி. என் பொண்ணுவனை படிச்சு பார்த்துட்டு கால ஷூ இருக்கு இதாலே அடிப்போம், அவ்வளோதான் லெட்டரை பிடிக்கிட்டு ஒரே ஓட்டம், லெட்டரை பிடிக்கிட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டு. இது என்னமோ விஷயம், இது சரிப்பட்டு வராது. நீ யாரோ பச்சேரிக்கு போனேன், போன உடனே அங்கே போய் நின்ன உடனே என்னை வளர்த்த ஒரு உடி வந்தார். நான் வந்திருக்கேன்னு உடனே என்னோட லவ்வர் அறிவழகன் இருக்கான்ல இங்கே பின்னாடி நிற்கிறான், ஒளிஞ்சிருப்பான். நாங்கள் ரெண்டு பேர் முகத்துக்கு முகம் நேர் பேசக்கூடாது, ஏன்னா எனக்கு மறதி நிறைய உண்டு, ஒருத்தரை பார்த்தா தான் எனக்கு ஞாபகம் வரும். அப்போ அறிவழகனை பார்த்துட்டேன்னா நான் கிழக்க அண்ணாவை வந்து நான் சுப்பிரமணியன் அண்ணாவை நான் வந்து கலெக்டர் ஆக்கினேனே, நான் அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது, நாலாம் கிளாஸ் படிக்கும்போது பவரை மாற்றி விடுறேன். அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது அண்ணா கலெக்டருக்கு ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு கலெக்டர் ஆகிட்டா. இந்த விஷயத்த நான் யார்கிட்டே சொல்லக்கூடாது, சித்ராட்ட சொல்லிட்டேன்னா அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணிடுவா, அப்போ அதை மறக்கணும். அந்த நிகழ்ச்சிக்கு சாட்சி அறிவழகன். இப்போ அறிவழகனை பார்த்தா இது ஞாபகம் வரும், நம்ம எல்லாத்து போய் டன் டம் தான் கொட்டிகிட்டு இருப்பேன், அதனால அவனை மூஞ்சியே முடிக்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். இவன் இங்கே ஒளிஞ்சிருக்கான், அவர் என்னை வளர்க்குறவர் ஒட்டி வர்றார். என்னடா தங்கம் அப்படி எல்லாரும் என்னை அடிக்கிறா தெரியுமா, எல்லாரும் உடனே அடிக்கிறானா, எதுக்கு சிரிக்கிறா எதுக்கு தெரியலையே எதுக்கு. இல்லை பாரு படிச்சு பாரு, எனக்கு என்னடா தெரியும் இதெல்லாம் படிக்கிறதுக்கு, நான் என்ன எழுத படிச்சிருக்கேடா ஒன்றும் தெரியாது அப்படின்னு. உடனே அவரோட மச்சனும் அங்கே நிற்பாரு, அவரோட ஒய்ஃபோட தம்பியோ அண்ணாவோ, அவரை தான் நான் திருடு இவன் திருடலைன்னு சொல்லி சின்ன குழந்தையில காப்பாத்திருக்கேன். இவன் திருடலை, திருடனை அருணாச்சலம் செட்டியார் தோப்புல ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு அவனை திருட்டு படியிலேருந்து காப்பாத்தினது நான், அதனால எனக்கு முழு பாதுகாப்பாக இருப்பார். ஒரு காலகட்டம்னு வரும்போது நான் காணாமல் போயிட்டேன் அப்படின்னு உடனே அவன் உன் கழுத்தில் தாலி போட்டு நானே உன்னை நான் என் பொண்டாட்டி ஆக்கிக்க போகிறேன், வயசு வித்தியாசமாக இருக்கேன்னு பார்க்குறேன். மாமா இது சரியில்லை மாமா, நான் அவளை கல்யாணம் பண்ண, இவரே சொல்லிட்டாரு ரொம்ப ஓவராக போச்சுன்னா நீ இவளை கல்யாணம் பண்ணிடு தாலி கட்டிடு அப்படின்னு. இவன் அதுக்கு ஐயையோ மாமா காத்திருந்த முன்னாடி நேத்தோடு வந்து அவன் எனக்கு தான் மாமா, நான் பார்த்துக்கிறேன் அவன் எங்கேயே காணாமல் போனவன் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஏன்னா அவனுக்கு வேலை இருந்தது, இவனுக்கு வேலை இல்லை ஒன்றும் இல்லை. அப்போது இந்த லெட்டர் அங்கே போகுது, அங்கே போன உடனே இவன் இவர் வந்து என்ன இது இருக்கு அப்படின்னு உடனே ஹோமோசெக்ஸு, ஹோமோசெக்ஸு அவன் தம்பி வச்சுருக்கான்டா, ஆச்சு எவ்வளோ மோசமானவனாக இருக்கான், நீ இதை போய் எல்லாத்தையும் கேட்டியா உடனே. மாமா அந்த பையன் சொல்கிறான், டேய் அறிவடைக்கா இது ஓ மேட்டருடா நீங்கள் முடிச்சுக்கோ நாங்கள் போகிறோம். இவன் வந்தான், மாமா அந்த துண்டை கூட அப்படிங்கிறான். உடனே ஒரு கழுத்தில் போட்டிருக்கிற சிக்னல் வருதா இல்லையா, சரியாதானே இருக்கு.